இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் பர்பிள் நாட்.com. படங்களையும் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற போது அதுல அமரன் படத்துல வெத்தலை போட்ட ஷோ பாட்டு வந்து அது பெரிய ஹிட். அவரும் ஆடி இருப்பாங்க, அதே மாதிரி சில்க் ஸ்மிதாவும் இருப்பாங்க. அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்களேன். அவர் கூட போனது சில விஷயங்கள் அவர் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு வருவாரு ஷூட்டிங்கில், சாங்ஸில் கொஞ்சம் இந்தந்த இடத்துல ஆக்டிவிட்டீஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் அந்த ஹீரோயிசம் சும்மா எல்லாமே ஆடிட்டே இருக்கக்கூடாது, அது அந்த நேரத்தில் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படியே இருந்தால் கூட இல்லை இல்லை மாஸ்டர் அதை அவங்க மேலே எடுத்துருங்க, அது மாஸ்டருக்கு அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இதெல்லாம் நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே நான் அவர்கிட்ட பார்த்துருக்குறேன். வெத்தலை போட்ட ஷோக்கெல்லாம் நான் அங்கே பண்ண ராஜேஸ்வர் சார் அவர் படம்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இதே கோயில், நியாயத்திராசு அந்த படங்கள்லாம் அந்த சாங்கு கேட்டவுடனே அப்போது வந்து இது வந்து சாங் வெத்தலை போட்ட ஷோக்கெல்லாம் நான் அப்படி இப்படின்னு சொன்னார். சாங் போட்டோம் கேட்டோம், ராஜேஸ்வர் சொன்னார் மாஸ்டர் இது வந்து நான் பக்கா லோக்கல்லே ஷூட் பண்ணுறேன், அதாவது அந்த ஸ்லம் அது இடத்துல ஸ்லம் மீன்ஸ் அந்த குட்ஸ் கிட்ஸ் அந்த மாதிரி இடத்துல இது பக்கா லோக்கலாக. கானா கீனான்றது வந்து எனக்கு அப்போது அவ்வளோ விஷயங்கள் தெரியாது, ஃபோக்ஸ் ஆகும். ஆனால் இது வந்து ஆடுறது வந்து அந்த அந்த ஊர் பெரிய ரவுடின்ற மாதிரி, அதாவது கேரக்டர் படத்தில் பார்க்கும்போது நீங்கள் வேறு மாதிரி இருக்கும், நாங்கள் பேசும்போது வேறு மாதிரி இருக்கும். மாஸ்டர் லோக்கல் ஒருத்தன் பொறுக்கி மாஸ்டர் அவன் பெரிய தலைவன் மாஸ்டர் அவன் எப்போ பார்த்தாலும் அடி வாதா கத்துன்னு வந்தவன் அவன் பண்ணுறான் மாஸ்டர் ஒரு சாங்கு அவன் அவன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக பண்ணுறான் சும்மா அப்படி இருக்கணும். ஆனால் கார்த்திக் மைண்டில் வச்சுக்கோங்க, கார்த்திக் மைண்டில் வச்சுக்கோங்கன்னா தெரிஞ்சிடும் அவர் சில இடத்துல. அதான் சொன்னேன் அவருக்கு எல்லாமே கொஞ்சம் ஹீரோயிசமாக இருக்கணும். ஏய் கத்திரி பச்சுவா கத்திவி அப்படிலாம் இருக்கக்கூடாது, கத்திய சுத்துன்னா அப்படி இருக்கணும். ஏ டபுக்கு தான் ரோட், அதாவது ஒரு உடைக்கிற மாதிரி அந்த மாதிரி சில பஞ்சஸ் இருக்கணும். எல்லாம் சாங் ஃபுல்லாக இல்லை, ஏன்னா எங்கள் சாங் நாங்கள் டேபிள் கேட்ல போகிற சாங் கேட்கும்போவே சரி இந்த லிரிக்லாம் நான் வந்து எப்படின்னா நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க எங்கிட்டலாம் பேப்பர்ஸ் வாங்க மாட்டேன், நானே வந்து பேப்பர்ஸ் ரெடி பண்ணிடுவேன், நீங்களே ரெடி பண்ணுவேன், நானே பாட்டை கேட்டு வரிகள்லாம் எழுதிட்டு ரஃபாக இது இதெல்லாம் வந்து க்ளோஸ் இது வந்து இந்த ரெஃபரன்ஸில் பண்ணிக்கலாம், இதெல்லாம் மூமெண்ட்ஸாக வச்சுக்கலாம்னு சொல்லி அந்த மூமெண்ட்ஸில் வச்சு நம்ம கம்போஸ் பண்ணிடுவேன். சிலது வந்து ஸ்பாட்டில் போயிட்டு அங்கே ப்ராப்பர்ட்டிஸ் சில ப்ராப்ஸ் எல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும், இந்த சோபா இருக்குது இந்த சோபாவை யூஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு ஆர்ட் டைரக்டர் வந்து சில விஷயங்கள்லாம் நமக்கு போட்டு வச்சுருக்கப்போ இந்த இது ட்ரெஸ்ஸிங் இது வச்சுருக்கிறீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து அங்கே ஒரு ரவுண்ட் கொடுத்துட்டு அப்போ அதில் கேமராமேனுக்கும் அதுலேருந்து ஒரு சோசர் மாதிரி ஒரு லைட்டிங் போடலாம், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்பாட் க்ரியேட்டிவ் இருக்கும். எனக்கு ஒரு ரஃப் ரெஃபரன்ஸுக்காக நான் என்கிட்ட வந்துட்டாருப்பா கணக்கு வாதியாருன்னு சொல்லுவாங்க, ஏன்னா நான் பேப்பர் வச்சுருப்பேன் நாலஞ்சு பேப்பர் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அசிஸ்டண்டர்ட்ஸ்லாம் வந்து அவங்களுடைய பேடில் பார்த்தீங்கன்னா வேறு வேறு எழுதியிருப்பாங்க, வேறு வேறு மீன்ஸ் ஒன் இப்போ வந்து டடன் டன் டடன் டன் எங்களுக்கு வந்து எட்டு ஸ்டோக்கு, அவங்க வந்து டடன் டன் ஒன்று டடன் டன் ரெண்டு, நாங்கள் ஃபுல்லாக எடுத்துகிட்ருப்போம், அவங்க பாதி தான் அடிச்சிருப்பாங்க, அவங்களுடைய ரிதம் வேறு மாதிரி இருக்கும் நாங்கள் எடுக்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதனால் சார் இல்லை இல்லை நான் இது வரைக்கும் எடுத்துட்டேன் அசிஸ்டண்ட்டை சொல்ல சொல்லிடுவேன் அவன் போய் சொல்லிடுவான் இது வரைக்கும் எடுத்தாச்சுன்னா, அப்போ அவங்க கோடு போட்டுருவாங்க அவங்க பேடில், இல்லைன்னா இது எடுக்கல எடுக்கல எடுக்கலன்னு நினச்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த சாங்கு கேட்டவுடனே நல்லா இருந்துச்சு, ஓகே சார்கிட்ட சொன்னேன் சார் நாங்கள் இப்படி பண்ணுறோம் சார் இந்த மாதிரி கொஞ்சம் கம்பு கேர்ள்ஸுங்க வந்து, ஏன்னா லோக்கல்னு சொல்லும்போது நம்ம வந்து சாதாரணமாக வந்து டான்ஸ் எல்லாத்துலேயும் ஆடுவாங்க, லோக்கல்ன்றப்போ வந்து சட்டியை எடுத்து அடிப்பாங்க, கல்லை எடுத்து அடிப்பாங்க, கம்பை எடுத்து அடிப்பாங்க, ஒட்டுக்கட்டை வச்சு அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அதில் வந்து ஒரு கம்பு மாதிரி வச்சு கேர்ள்ஸுங்களுக்கு எல்லாம் சுத்த வச்சு அப்புறம் வந்து சும்மா பிச்சவா கத்தி சொல்லி வச்சுட்டு அந்த கேர்ள்ஸ்க்கு வந்து கத்தி மேட்ரு அந்த ராஜஸ்தானில் அதில் இருந்த குச்சியில் ஆட்டுவாங்க, அது சில விஷயங்கள்லாம் அதில். ஏன்னா பிசி சார் வேறு, பிசி சார் வந்து நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது எனக்கு தெரியும், அவர் வந்து என்னை வந்து அவர் அப்போ ஜீவா முருகன் பிரபு கேமராமேன்ஸ் இப்போ இருக்கிற கேமராமேன்ஸ் எல்லாம் ஆனந்த் சார் கேவி ஆனந்த் சார் எல்லாம் மூணாவது அசிஸ்டன்ட் சஞ்சய் எல்லாருமே இப்போ எல்லாம் என்கிட்ட தான் நான் பாப்பா இங்கே வா நீ உட்கார் ட்ராலியில் நான் தான் பாப்பேன் சார் என்ன சார் சும்மா கலையப்பார் என்ன கலாய்ச்சினே இருப்பார் அப்போவே, அதனால் என்ன சொன்னாலும் மேட்ச் ரொம்ப ஆகும், எனக்கு தெரியும் அவர் ஸ்டைல் என்னன்னு. சார் இந்த பிளாக் இந்த பிளாக்னு சொல்லிடுவேன் கரெக்டாக இருக்கும் அவர் சொல்லிடுவார், ஆ பாபு நீ பண்ணிக்க 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 பார்த்துக்க ஒரு வாட்டி பார்த்துக்க பார்த்துக்கன்னு உட்காந்துருவார். அந்த மாதிரி நான் லோக்கலில் போய் பக்கா லோக்கலில் போயிட்டோம், சரியான கும்பல் எங்கள் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் பாய்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை கேர்ள்ஸுங்கெல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஆடி போயிட்டாங்க, ஏன்னா பண்ணியிருக்கிறோம் வெளியூர்லலாம் போய் பண்ணியிருக்கிறோம் தமிழ்நாட்டில், அங்கே அது வந்து ரொம்பவும்
எண்ணூர் தாண்டி ஒரு ஸ்லம்மில் பண்ணோம். அப்போது பாபு சில்க் சுமிதா எப்போ யூஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு மாஸ் டேரக்டர் கேட்குறாரு. ஏன்னா டேரக்டருக்கு தெரியும் நான் நிறையா அவளுக்கு, ஏன்னா சில்க் சுமிதா வந்து நான் அசிஸ்டண்டாக இருந்து ரொம்ப பண்ணியிருக்கிறேன். அவ்வளோ சில படங்கள்லாம் எனக்கு சொல்லும், பாபு இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்னு. எப்போ வந்து போடலான்னா, இல்லை சார் பிரபு சார் கார்த்திக் சார்து கொஞ்சம் நல்லா போய் எமோஷனலாக வந்துட்டுருக்கு, செகண்ட் ஹாஃப்லேருந்து வந்துட்டுறோம் சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டே வர வச்சு சுமிதாட்ட என்ன பாபு இப்படி இருக்கிறாங்க கூட்டம் அது இதுன்னு சொல்லி. சில ஆர்டிஸ்ட்டுங்களாம் ட்ரெஸ்ஸுலாம் ரொம்ப லோ ட்ரெஸ்ஸாக போட்டு வருவாங்க சார், அவங்க வந்து தொழில் ரீதியாக போட்டு வராங்க, பட்டு ஜனங்க முன்னாடி வரும்போது கொஞ்சம் எதனா வார்த்தைகள் வந்துன்னு போயிருக்கோம். அதனால் சுமிதாட்ட சொன்னா கூட இருக்க சுமிதா நீ வேணால் சால்வ் ஒன்று போட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு சில நேரத்தில் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் சொல்லிடுவாங்க ஹீரோனிக்கெலாம், அவங்களாம் போய் காரில் உட்காந்துக்குவாங்க, இல்லை இல்லை ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க பின்னாடி அது இது அதெல்லாம் நடக்கும். அப்புறம் அந்த சாங் நல்லா பண்ணோம், அப்புறம் அந்த மாதிரி சில அதில் சில விஷயங்கள்லாம் வச்சோம். வச்சுட்டு அப்புறம் சுமிதாவை வந்துட்டு எங்கெங்கே யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணோம். அப்புறம் என்னென்னா திடீர் திடீர்னு வரும் ஒரு விசில் சவுண்ட் வருது, விசில் சவுண்ட்னா அந்த சின்ன குட்டி பசங்க அடிக்கிட்டோம் அப்படி இப்படின்லாம் வரும், இல்லை இவர் சாரை அடிக்கிட்டோம்னுவாங்க, நான் வந்து இல்லை சார் சுமிதா அடிக்கிட்டோம்னு சொன்னோம், அதில் ஒரு விசில் சவுண்டு அடிச்சுட்டு அப்புறம் அந்த சாங் பண்ணோம். அந்த சாங் வந்து நாங்கள் இப்போ எல்லாம் எடிட்லாம் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அது ரீச் ஆனதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, கானா சாங் வந்து ஃபஸ்ட் டைம் இவ்வளோ நல்லா ரீச் ஆகியிருக்கு கானான்றது வந்து. அப்புறம் தான் எனக்கு அந்த விஷயங்கள் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு, கானான்றது வந்து பாட் சினிமாவில் வந்து அப்போ ரொம்ப கம்மி வர்றது, இந்த மாதிரி மற்ற விஷயங்களுக்காக பாடுற பாட்டை இப்படி ஒரு பாட்டாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சாங்க்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த சில சில அதான் சொன்னேன், கம்பு சுற்றுறது கத்தி வைக்கிறது அது இதுன்னு. அதே மாதிரி அவர் கார்த்தி சாருக்கு ரொம்ப ஹாப்பி, அவங்களுக்கு என்னென்னா என்னென்னா சார் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அவங்க ஹாப்பி கொஞ்சம் ஆகணும், டைரக்டர் கொடுத்தவங்களும் ஹாப்பி ஆகணும். ஐயா அதுக்கு என்ன காரணம்னா, அடுத்தது நாங்கள் போகிறதுக்கு அடுத்த சாங்கே போகிறதுக்கு பாபு பண்ணிக்கிட்டோம் அப்படி. ஏன்னா எல்லோரும் நம்ம வந்து நம்ம சூப்பராக தானே பண்ணுறோம், நமக்கு என்ன அப்படின்றது இல்லை. அந்த ஒரு ஒரு சாங்கும் புது சாங்காக நினச்சி நினச்சி பண்ணணும் நாங்கள், யாருக்கும் மனசு கோணாமல் இருக்கணும், ஆர்டிஸ்ட்டுக்கு டைரக்டருக்கு கேமராமேனுக்கு மூணு பேருக்கும் இருக்கணும், மெயினாக ப்ரொடியூசருக்கு அவர் ரெண்டு நாளில் முடிக்க சொன்னால் ரெண்டு நாளில் முடிச்சு கொடுத்துடணும். அப்போ தான் வந்து அவரும் சொல்லுவார், ஏய் பாபுவை போட்டுக்கோ கொஞ்சம் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்றான்ற மாதிரி. இவ்வளோ விஷயங்கள் நான் மைண்டில் வச்சுட்டு தான் சாங் பண்ணணும், இல்லை இல்லை நான் நினச்சது தான் பண்ணணும், ரெண்டு நாள்லாம் இல்லை அஞ்சு நாள்லன்னா அவ்வளோதான். அது அவ்வளோதானா என்ன அந்த பாட்டு, ஆனால் பாட்டு ஆடியோ ஹிட் ஆயிடுச்சுன்னா யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, இல்லாத பட்சத்தில் நாங்கள் அது ஹிட் ஆகுமா ஆகாதன்ற எங்கள் கையில் இல்லை. ஆனால் அந்த ஒரு ஒரு சாங்கும் நாங்கள் ரொம்ப எல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அந்த நேரத்தில் பண்ணி கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட 80s சரி 90s சரி 100 மேலே வந்து சோலோ டான்ஸராகவே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிரபுதேவா வந்து பெரிய பீக்ல வந்தாரு சோலோ டான்ஸரா. ஆமா, அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து சோலோ டான்ஸரா வந்து உங்களுடைய வாய்ப்புகள் கம்மியாக ஆரம்பிச்சதா சார்? சார் அப்படி இல்லை சார், அவர் வந்து வேற ட்ராக்ல சோலோ ஆடினார், நிறைய சோலோ ஆடல அவரு, அப்புறம் ஹீரோ ஆயிட்டாரு அவரு. ஏப்ரல் மே இலே பஸ் சார் எங்கள் குருவுடைய சன்னு நானே ஃபோன் பண்ணி நான் வீட்டுக்கெல்லாம் போய் சார் அஸ்திட்டாமாஸ் நாங்கள்லாம் இவ்வளோ வருஷமாக ஆனால் ஒரே பாட்டில் பேர் வாய். ஏன்னா அந்த படம் இதயம் தானே, இதயம் வந்து ஆக்சுவலாக கதிர் சார், கதிர் சார் படத்தில் வந்து நான் தான் வந்து எங்கள் டான்சர்ஸ் தான் அதில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நான் என்னப்பா எனக்கு வந்து நான் வேறு படத்துக்கு போயிருந்தனால என் டான்சர்ஸ்லாம் கதிர் சார் கொடுத்தது, செலெக்ஷன் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சது. பட் என்ன அவர் ரெண்டு சாங் ஆனாலும் மூணு சாங் ஆனாலும் ஒரு அதான் ஒரு சாங் ஆடினா 100 ஆடின மாதிரி ஆகி போயிடுச்சு, அது வந்து டோட்டலாக அப்படியே பரட்டி போட்டுருச்சு. ஆனால் அவருக்கு அது அப்புறம் ஒரு 5 or 6 ஆடியிருப்பார், அப்புறம் ஹீரோ ஆகிட்டார் அவர். ஆனால் அது இன்னும் மறக்க முடியாது அவர் ஆடின சாங்ஸ் எல்லாமே. எப்படி பிரபுதேவா கூட வந்து குஷ்பு வந்து சேனல் என்ன பாரு என்ன பாருன்னு பண்ணாங்களோ, அது குஷ்புக்கும் வந்து ஐயோ இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படி இப்படின்றான்னு நினச்சிட்டு, அதே குஷ்பு என் கூட ஆடும்போ ஐயோ பிரபுதேவா கூட ஆடிக்கிறாங்களா நம்ம கூட ஆடுறாங்களே சொல்லி நானும் ஒரு சேலஞ்சாக ஒத்தருவத்தாரே வளர்ப்பு தக்கத்தாரே நான். இப்போது அது ஒரு வெஸ்டர்ன் இது ஒரு ஃபோக் உள்ளுக்குள்ளே இருக்குது, ஆனால் அந்த ரேஞ்செல்லாம் வந்து நினச்சியே பார்க்க முடியும். பிரபுதேவா பண்ண ரேஞ்செல்லாம் வந்து டோட்டலாக மூமெண்ட்ஸ் ஆகட்டும், டேக்கிங்ஸ் ஆகட்டும், அப்புறம் டான்ஸஸ்க்கு உயிர் எடுக்கிறதாகட்டும், வெண்டு எடுக்கிறதாகட்டும், நாட்கள் ஜாஸ்தி எடுக்கிறதாகட்டும்,
நல்ல ஒரு சேஞ்ச் ஆச்சு. அந்த அந்த அது வந்ததுக்கப்புறம் டோட்டலாக சோலோ டான்ஸு வந்து நாங்கள் அது எல்லாம் எதிர்பார்க்கல. நான் வந்து என்னென்னா ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் டான்ஸ் எனக்கு ஒரு வேலை கிடச்சிச்சுன்னா என் அசிஸ்டன்ஸுக்கு ஒரு வேலை கிடைக்கும், அப்புறம் ஒரு குரூப் வந்துச்சுன்னா ஒரு 20 பேருக்கு வேலை கிடைக்கும். எப்படி நான் ஒரு நேரத்தில் ஒரு ஒரு வீடாக போய் அலைஞ்சனோ அந்த மாதிரி இன்றைக்கி வரைக்கும் அலைஞ்சின்னு இருக்கிறாங்க நிறைய டான்சர்ஸ். வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும்னு சொல்லி தான் அலைஞ்சின்னு இருப்பேன். தவிர அது எந்த வேலைன்னு நான் முக்கியமாக நான் வந்து ஏன்னா டான்ஸ் மாஸ்டர் ஆகிட்டு ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஆனால் கூட எனக்கும் வேலை வேணும், எனக்கும் பொருளாதாரம் வேணும். அதே மாதிரி என் கூட இருக்கிற நம்பிட்டு இருக்கிறான் அவன் எங்கேயாவது 1-2 போவான், இல்லைன்னா டான்ஸர்ஸ்க்கு வந்தேன் ஒரு 20 பாய்ஸ் 20 கேர்ள்ஸ்க்கு வேலை கிடைக்கும், எல்லாமே கொஞ்சம் இதாக இருக்குமேனு அந்த காலகட்டத்தை நோக்கியே ஓடிட்டு இருந்தனால எனக்கு வந்து அதெல்லாம் ஒரு ஆனால் சந்தோஷம் என்னென்னா எங்கள் குரு மாஸ்டருடைய சன் வந்து இவ்வளோ இது ஆகிட்டு இது ஆகிட்டு நான் இப்போ கூட பேசினுக்கிறேன். என் பணியை வந்து மொதல் பிரபுதேவ மாஸ்டர்கிட்ட தான் ஒர்க் பண்ணான். பிரபுதா மாஸ்டர் ஒர்க் பண்ணி அவர் டைரக்ஷன் போனதுக்கப்புறம் தான் அப்புறம் வந்து பிருந்தா மாஸ்டர்கிட்ட அதுவும் வந்து என் குருவுடைய மச்சினிசி தான். அவங்க எப்படி என்ன ரகு மாஸ்டர் என்னை வந்து அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாரோ அவர் வந்து ஒரு டான்ஸ் அசிஸ்டண்ட் மாதிரி என்னை பார்த்துக்கல, என்னை வந்து ஒரு ரிலேட்டிவ் மாதிரி சன் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அவர் ஃப்ளைட்டில் போனால் ஃப்ளைட்லலாம் கூப்பிட்டு போனது ரகு மாஸ்டர் என்ன அசிஸ்டண்ட்டாக, இங்கேருந்து ஹைதராபாத் போனாலும் ஃப்ளைட்டு தான், பாம்பே போனாலும் ஃப்ளைட்டு தான், ரிட்டர்ன் பண்ணாலும் ஃப்ளைட்டு தான், 5-star ரூட்டில் தான் தங்க வைப்பார் அசிஸ்டண்ட்டாக. ஏன்னா அவர் அந்த நேரத்தில் பீக்கு சன் அண்ட் சான்ஸு ஹாலிடேன்னு பெரிய பெரிய இது எனக்கு இன்னும் அந்த பேரில் ஞாபகம் இருக்குது, மறந்து போயிருக்கிறேன் நான். ஆனால் அதே நேரத்தில் வேலை நான் அவ்வளோ நல்லா அவர் நினச்ச நேரத்தில் ஏன்னா அவர் நைட் 2 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு ரூமுக்கு வரத்துக்கு 3 மணி 3:30 ஆயிரும், காலையில் 6 மணிக்கு வண்டி வந்து வந்துடும். இவர் வந்து 2:30 3:00 அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் எதுனா சாப்பிட்டு விட்டுட்டு அப்போ தான் 5 மணிக்கு அப்படி கவனாவேன் சவுண்ட் வரும் டமால் எழுந்திரிச்சேன் அவர் ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருப்பார், அப்போ தான் வந்திருக்கிற ஊர்லேருந்துன்ற மாதிரி உட்காந்துருப்பார். ஒர்க்கு மேலே அவ்வளோ இது அவரை பார்த்து பார்த்து தான் இன்றைக்கி வந்து டைமிங் சென்ஸ்னால் என்ன அவர் 1 ஹவர் முன்னாடி போய் உட்காடுறது எல்லாமே விஷயங்களும் அவர்கிட்ட அவருன்னு இல்லை எல்லாம் மாஸ்டரும். 8-9 மணிக்கு கால் ஷீட்டா 8 மணிக்கு அதுக்கப்புறம் யூனிட் வருவாங்க அது வரும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம ஒர்க்கை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஏமா இவர் பெரிய அது கூட சில இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஆமாம் எனக்கு ஆக அப்படி வந்து வந்து உட்காந்துக்கிறான்டா அப்படின்லாம் பேசுவாங்க, நமக்கு அது தேவையில்லை, கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டா இந்த மாதிரி பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் நடக்குது இப்போது. அதே மாதிரி நடிகை சிலிக் ஸ்மிதா அவங்க கூட இருக்க நட்பை பற்றி சொல்லுங்களேன், ஏன்னா வந்து அவங்களுமே வந்து ஒரு சில கொஞ்சம் ஆளுங்க கூட தான் பழகிட்டு இருந்தாங்க அவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கும் ஒரு. ஆமாம் சார், ஆமாம் சார் சார் அவங்க மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நான் பார்க்கல சார். அதாவது எப்படின்னா சார் எல்லாருமே வந்து திமிர் பிடிச்சவோ வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் மரியாதை இல்லை அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் அவங்ககிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அப்புறம் டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அப்புறம் அவங்களே எனக்கு சில படங்களை ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. சுமிதா கூட ஒரு 10 சாங் மேலே நான் அதில் மசாலா அரைக்கிற மைனா அந்த மாதிரி நான் செலவு பண்ணி நிறைய பாட்டுகள் ஆடியிருக்கிறேன் சார். அவங்களுக்கு என்ன தெரியுமா சார், எனக்கு வராது, ஏன் வராததை ஏன் வர வைக்கிறீங்க, அப்போது வர வைக்கணுன்னா டைம் கொடுங்க. இப்போ உங்களை திடீர்னு பேக் லிஃப்ட் அடிக்குன்னு சொன்னால் உங்களுக்கு வராது, நீங்கள் அதுதான் வேணும்னு சொன்னால் அதுக்கு ஒன்றும் இது பண்ண முடியாது. அஸ்டன் நல்லா ஆடுறாங்கன்னு அதே மாதிரி ஆடணும்னு சொன்னால் அதுவும் வராது. அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்க வந்து இதாகிட்டாங்க. அது வந்து அந்த புது அப்போல்லாம் வந்து என்னென்னா அந்த 2 நாளில் பண்ணிக்கணும் 3 நாளில் பண்ணணும் சாங்குன்னு சொல்லும்போது கொஞ்சம் மாஸ்டருங்க டென்ஷன் ஆயிடுவாங்க, ஏய் சீக்கிரம் 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 என்ன வருது ஆடுவீடா வரலையா அங்கே நடக்க சொல்கிறா அப்படி இப்படி இப்படியானனால சில விஷயங்கள்லாம் அவங்க என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு மாஸ்டர், இந்த மாதிரி நடந்திருக்கு பாபுன்னு தான் சொல்லுவாங்க, மாஸ்டர்ன்றது கிடையாது. பர்சனல் விஷயம்லாம் வந்து என்னென்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு வருது அது இது நான் சொல்லுவேன். சுமி இன்றைக்கி இருக்கிற ஆர்டிஸ்ட்டை நான் எல்லா ஆர்டிஸ்ட்டுகளையும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், அசிஸ்டண்ட்டாக பண்ணுறேன், மாஸ்டராகவும் பண்ணியிருக்கிறேன், குரூப்பும் பார்த்துருக்கேன். பார்ப்போம், நாங்கள் வந்த உடனே சும்மா தானே உட்காந்துருக்கிறோம், என்ன பையன் நல்லா இருக்கடா ட்ரெஸ்ஸு சார் இந்த மாதிரி போடுற எப்படின்னு. ஆனால் உங்கள் மாதிரி இந்த காஸ்ட்யூம் விஷயம் இந்த மேக்கப் விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா லாங்குவேஜுக்கும் பண்ணியிருக்கிறேன், ஹிந்தியில் கூட போய் பண்ணியிருக்கிறேன், ஆனால் சான்ஸே இல்லை. அப்படியா? ஆமாம், 100% சான்ஸே கிடையாது, நீ அசிங்கமாகவே இல்லை. இல்லை அவரு சொன்னார் என்ன இப்படி எல்லாம் அவுத்து போட்டு வந்து ஆடும் அப்படியே சொல்லுவோம், ஒன்றுமே துடி இல்லை ஒரு பிட்டு சும்மா சுமி அதெல்லாம் இல்லை அப்படின்னா உனக்கு சென்சர்லேயே இது பண்ண மாட்டேன். டைரக்டரை ஒத்துக்க மாட்டாங்க முதல், அப்படியே டைரக்டர் ஒத்துட்டோட மாஸ்டருங்க வந்து லேடிஸ் மாஸ்டரும் வர்றாங்க ஜென்ஸ் மாஸ்டர் என்ன இவர் நல்லா இல்லையே ட்ரெஸ்ஸுன்னு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது பக்குவமாக அதுக்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி 1 மணி 12:59 ஆச்சு நான் போயிடும் சொல்லாமல் கொள்ளாமல்,
போயிட்டு ரெண்டரை ரெண்டே காலுக்கெலாம் வந்துடும். ஆனால் எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து இல்லை சுமிதா கொஞ்சம் ஒரு அந்த ட்ரெஸ்ஸை முடிக்கணும், ஏன்னா நீ இந்த ட்ரெஸ்ஸை முடிச்சிட்டேன்னா ஒன் ஹவர் தான் ஹாஃப் அன் ஹவர் தான் உனக்கு பிரேக் இருக்கும். ட்ரெஸ்ஸுக்கு முடிச்சுட்டு போனேன்னு வச்சுக்கோ, உனக்கு 2 hours இருக்கேன்னா லைட் எல்லாம் டோட்டலாக ஷிஃப்ட் ஆகணும், ஃப்ரெஷ் லைட் பண்ணணும், கேர்ள்ஸும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றணும், நீயே மாற்றிட்டு வரலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து சொன்னோம்னா இது சொல்கிறதுக்கு அவள்கிட்ட டைம் எடுத்துக்கணும். சொன்னால் 100% அவள் யார் பேச்சும் கேட்க மாட்டான். நான் என்ன சொல்கிறோமோ அந்த மாதிரியே மரியாதைக்கு அடிப்பைன்னு சொல்லுவேன், அன்புக்கு அடிப்பைன்னு சொல்கிற மாதிரி அவட்ட பேசணும். ஆனால் பேசுகிறதுக்கு டைம் இருக்காது, ஏன்னா அவள் டிஸ்டன்ஸ்லேயே மெயின்டெனன்ஸ் பண்ணுவாள் எல்லா மாஸ்டர்கிட்டையும். ஆ கூப்பிட்டா அஸ்டிலேட்டர் வந்து கூப்பிடுவாங்க, ஆ சார் ரெடியா, ஆ அப்படியே சொல்லிட்டு அந்த வந்து பண்ணோம், வரலன்னா வரல போய் சொல்லிடுன்னு சொல்லுவோம். ஆனால் வர வைக்கலாம், பொறுமையாக சொல்லணும். அதுக்கு தான் நான் என்ன கூப்பிடுவாள், கூப்பிட்டு கூப்பிட்டு பண்ண வைக்கும், வெரி குட், வெரி டேலண்டட், இல்லைன்னா அப்படிலாம் இவ்வளோ நாள் அவங்க ட்ராவல் இன்றைக்கி வரைக்கும் அவங்கள பற்றி பேசுகிறோம், அந்த காஸ்ட்யூம் விஷயம் அந்த ட்ரெஸ் விஷயங்கள்லாம் பேசுகிறோன்னா இன்னும் யாரையை பற்றியும் அந்த மாதிரி பேச முடியாது, என்ன ட்ரெஸ் சென்சிட்டிவ் என்ன இது அது இதுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி வரைக்கும் நிற்கிறாங்கன்னா டெஃபினட்டாக அவங்கள்ட்ட அவங்க உள்ளுக்குள்ளே அந்த தேடல் இருக்குது. டிசைனர்ஸ்லாம் அப்போ ரொம்ப கம்மி தான், இப்போ இருக்கிற அளவுக்கு டிசைனர்ஸ்லாம் அப்போ கம்மி. அப்போ அவங்களே சொல்லுவாங்க இந்த இந்த மாதிரி வேணும், எனக்கு இந்த டாப் வேணும், இந்த மாதிரி பச்சை வேணும், இந்த பக்கம் ப்ளூ வேணும், அது இதெல்லாம் அவங்களே வந்து சொல்லி பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் மெரண்ட் இருக்கிறோம் காஸ்ட்யூம்ஸில், அதில் அவங்க பெரிய ப்ளஸ். அதனால் அவங்க இன்றைக்கி வரைக்கும் பேசப்படுறதுக்கு காரணம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க அந்த தொழிலுக்கு மரியாதை கொடுத்துருக்குறாங்க. அந்த தொழில் மரியாதை இருந்தாலே டெஃபினட்டாக ஏதோ ஒரு விஷயத்தில் பேசினே இருப்பாங்க, பேசப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்களோட இறப்பு வந்து யாராலையும் தாங்கிக்க முடியாமல் மிகப்பெரிய மர்மமாகவும் இப்போ வரைக்கும் பேசப்படுது. பர்சனல் ரொம்ப போக மாட்டேன் சார், ஏன்னா நமக்கு வந்து அந்த ஒர்க்கு டைம் முடிஞ்சாச்சுன்னா நான் தான் சொல்கிறேன்னு சார், என்னுடைய பர்சனல் மேட்ரு, என்னுடைய ஒரு அடுத்த வாழ்க்கையில் இன்னொரு ஸ்டெப்பு மேலே போகிற ஆர்டிஸ்ட்டு வாய்ப்பே நான் தேடிட்டு போகல. டைரக்டர் கதவை போய் தட்டல, நான் பாலச்சந்திர சார் ஆகட்டும், மணிகந்திர சார் ஆகட்டும், டீராஜர் சார் ஆகட்டும், அவங்க வீட்டு கதவே நான் தட்டல. அதனால் நான் அந்த அந்த இன்டிப் மேட்ருக்கே யார்ட்டி அந்த வேலை முடிஞ்சிச்சா 6 மணிக்கு முடிஞ்சிச்சா அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் இப்போ உட்காந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்கிறேன். இந்த 6 மணிக்கு மேலே பண்ணுற ஒரு ஒர்க் அவுட்டு தான் லைஃப் லாங் கொண்டு போகுது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், 6 மணி வரைக்கும் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, நம்ம ஒர்க்கெல்லாம் காமிச்சிட்டோம், அப்பா ஓகே ரே மச்சான், அதுதான் தப்பு, அது ரொம்ப தப்பு பண்ணியிருக்கிறேன், அது யாரும் பண்ணக்கூடாது. இந்த 6 மணிக்கு மேலே அந்த யார்கிட்ட ஒர்க் பண்ணோம் என்ன பண்ணோம்னு சொல்லி அவங்க எங்கெங்கே போகிறாங்க என்னென்ன செய்கிறாங்க அசிங்கனாலும் பரவாயில்லன்னு போனால் தான் நீங்கள் அப்படியே ஃப்ளோவில் இருக்க முடியும், அப் டு டேட்டில் இருக்க முடியும். சும்மா தொழில் பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம் அப்பான்னு நினச்சோம் வீட்லேயே மதிக்க மாட்டாங்க. ஹிந்தியில் வந்து அமெரிக்கானுக்குமே நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆமாம் இல்லையா, அது வந்து மொழி தெரியாமல் கூட வந்து அந்த லாங்குவேஜை நீங்கள் போய்ட்டு அடாப்ட் பண்ணி அமெரிக்கானுக்கு பண்ணதெல்லாமே வந்து பெரிய விஷயம். எப்படி இருந்தது அமெரிக்கா கூட பண்ண, அது என்ன சார் நம்ம ராம்கோபால் வர்மா சார் வந்து எப்படின்னா அவர் இன்னொரு மணிரத்னம் தெலுங்குல, அவர் அவரை சாட்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இது, அவர் அஸ்டண்டாக நான் ஒர்க் பண்ணுவார்னு தெரியும், அவரும் வந்து அஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு ரங்கிலான்னு நினைக்கிறேன். ஆமாம் அப்புறம் அப்போ தான் வந்து ஒரு தெலுங்கு படம் ராகர்ஜுன் சார் ஊர்மிலா அந்தம்னு ஒரு படம், அதில் நிறைய வாட்டி கூப்பிட்டாரு, ஆனால் என்கிட்ட சொன்னாங்க பாபு அவர் எடுப்பார் எடுத்துனே இருப்பார் எடுப்பாருன்னு சொல்லுவாங்க. சரி எத்தனை நாள் எடுத்தாலும் அதே நான் சொன்னேன்ல பேமெண்ட் அது இதுலாம் சரி போய் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன் நான். பாபு அது பாபு, ஏன்னா ஒரு அஸ்டண்டாக இருக்கும்போது பழக்கம் இருக்கிறனால பேசி பேசிட்டு சார் நான் பண்ணுவேன் நீங்கள் பாருங்கள் என்னென்ன அவங்களுக்கு பிடிக்கலையே சொல்லுங்கள் மாற்றி மாற்றி எடுத்து வந்துடுறேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாபுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் இண்டிவிஜுவல் சாங் அன்னபூர்ணா ஸ்டுடியோ நாகேஸ்வரா ஸ்டுடியோவில் ஃபுல் செட்டு ஒரு ஒரு பிளாக் ஒரு ஒரு ஷார்ட்டு வந்து 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 பார்ப்பார் அவர் அவர் வெளியே போயிடுவார் சார், ஷார்ட்டு சொல்லிவிட்டு வெளியே போவார், நான் ஷார்ட்டை மாற்றி வேறு மாதிரி வச்சு வேறு ஆங்கிளில் க்ரைன் வந்து ட்ராலி போட்டாச்சுன்னா அவர் வந்து அங்கேருந்து இப்படி வரலான்னு சொல்லுவேன் நான், இல்லை 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 நான் லெக் என்ட்ரி ஆகுது அதனால் இங்கேருந்து அப்படியே ட்ராலி பேக் ட்ரெயின் அப்புன்னு சொல்லுவேன், அப்புறமா அவர் என்ட்ரி ஆவார் அப்படி லென்த் லென்த்தியாக வைப்பேன் நான், ஏன்னா அந்த லென்த் லென்த்தியாக வைக்கிறது வந்து சில டேரக்டர்களுக்கு பிடிக்கும், அது ரிஜிஸ்டர் ஆகும், அந்த லொக்கேஷனும் ரிஜிஸ்டர் ஆகும், அந்த போட்டிருக்க செட்டு ரிஜிஸ்டர் ஆகும், சும்மா அந்த கட் கட் பண்ணி சும்மா பேனிங் பேனிங் எடுத்தாச்சுன்னா அது அவ்வளோ ரிஜிஸ்டர் ஆகாது. ஏன்னா பேனிங் பேனிங்கில் நான் ஷார்ட் எடுத்துருக்கிறேன் சிங்கிள் ஷார்ட்டு ஒரு 3 பாட்டு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோடனே அப்போ வந்து நம்ம கிருஷ்ணா வம்சி பெரிய டைரக்டர் அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்து இப்போது பெரிய டைரக்டர் அவங்கெல்லாம் அஸ்டேட் அப்போது பிஎம் சுந்தரம் கேமராமேன் பெரிய கேமராமேன் மாஸ்கில் பெரிய கேமராமேன் எனக்கு என்னென்னா எல்லா பெரிய கேமராமேன்ட்டையும் ஒர்க் பண்ணிட்டேன், அவங்ககிட்ட எல்லாம் திட்டம் வாங்கியிருக்கிறேன், அவங்கள்ட்ட திட்டு வாங்க வாங்க ஜாலி தான், என்கிட்ட திட்டுறாங்கன்னா அவங்க ஜாலியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம்.
அவ்வளோ பிஎம் சுந்தரம் வேணு சார் எல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அவங்க பேர் எனக்கு தெரியலனா கூட அவங்க பண்ண படங்களை வச்சுட்டு அவங்ககிட்ட நல்லா நான் மூவ் பண்ணுவேன். அப்போ அந்த பாட்டு சில ஷார்ட்ஸ்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே பிடிக்கணும், நான் அதான் சொன்னேன் இல்லையா, நம்ம நல்லா தொழிலாளி நம்ம நல்லா கம்போஸ் பண்ணுறோம், நான் நல்லா ஹெவியாக கம்போஸ் பண்ணுவேன் சொல்லி நான் உயிர் எடுக்கிறது முக்கியம் இல்லை. சாங் நல்லா இருக்கணும், பார்க்கும்போது சாங் நல்லா இருக்குது, ஹீரோவை நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறான், ஹீரோனியை யூஸ் பண்ணியிருக்கிறான், செட்டை யூஸ் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் உட்காந்து பேசுவாங்க ரூமில், ஆர்ட் டைரக்டர், கேமராமேன் அண்டு டைரக்டர். காஸ்ட்யூம் வரும்போது கொண்டு கூட ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா உட்காருவாங்க, இல்லை காஸ்ட்யூம் கூட ஒரு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு சார், நான் பேக்கில் அந்த கிரில் கிரில்லாக வச்சு அதெல்லாம் எடுத்துருக்கிறாரு, இப்போ எதுக்கு நாங்கள் பேக் ஷர்ட் கேர்ள்ஸில் வைக்கிறோம் அப்படின்னா, ஏதாவது சப்போஸ் எதனா ஒரு ஜெனரல் மாதிரியே ஏதாவது இருக்கும், இல்லை நாங்கள் எதனா பண்ணியிருப்பாங்க அந்த அந்த அதுக்காக தான் அந்த ஷார்ட்ஸ்லாம் இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாதான் அடுத்த சாங் உடனே வரும், உடனே கொடுத்துருவோம். அடுத்த சாங் இருக்கும் ரெடியாக நம்மக்கிட்ட, அந்த சாங் ரெக்கார்டிங் நடந்துட்டுருக்கு மாஸ்டர் பேசியிருக்கோம், அது முடிஞ்சிடும் எல்லாமே, நம்மளும் சரி அப்படி தான் இருப்போம். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சாங் முடிஞ்சு மறுநாளே நம்ம டேரக்டர் கூப்பிட்டாருன்னு சொன்னோன்னே, மாஸ்டர் இந்த சாங் ஒரு கேளுங்க சொன்னேன், என்ன சார் இல்லை இப்போ இது இன்னொரு சாங்கு அப்படின்னு சொன்னால் ஷாக் ஆயிரும். நேற்று இந்த மாதிரி நடந்துச்சு, இப்போ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதுக்குள்ளே நாங்கள் எடிட்டிங் பண்ணி அந்த சாங்கை காமிச்சிருப்போம், அது பிடிச்சிருக்கோம், நைட்லேயே டிஸ்கஷன் பண்ணிட்டாங்க, காலையில் என்னை கூப்பிட்டு இன்னொரு சாங் கொடுக்குறாங்கன்னா இதுதான் காரணம். அப்போ தான் எனக்கு அவருக்கு அந்த சாங் போட்டு காமிச்சோடனே அண்ணா பண்ணுடைய ப்ரொஜெக்ஷன் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒரு ரெண்டு மூணு சாங் ரீஷூட் பண்ணாங்க அந்த படத்துலேயே, அதுக்கும் நான் தான் பண்ணேன். அப்புறம் தான் ரங்கிலா படம், ஹிந்தியில் ஃபஸ்ட் டைம் போகிறாரு, என்ன ஏறாங்க சார் மியூசிக்கு இங்கே தான் பெசன்ட் நகரில் பண்ணோம், பெசன்ட் நகர் பீச்சில் ஷூட். அப்புறம் எங்கேயோ ஒரு ஃப்ளாட்டு, அது எங்கேயோ தாம்பரம்லாம் தாண்டி அவர் எங்கெங்கேயோ பிடிச்சார். என்ன தெரியுமா சார், அந்த ஏஆர் ரகவன் சார்கிட்ட கேட்ட சாங்கு வேறு, படம் வந்து ஸ்டார்டிங் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு, திடீர்னு கேட்டோன்னா அவர் திடீர்னு பண்ணி கொடுத்துட்டாரு. அவர் கேட்ட சாங்கு வேறு, அவர் இன்னொரு சுச்சுவேஷன் சாங்கை கொடுத்த உடனே சாங்கை போட்டார். அவரும் என்கிட்ட சில விஷயங்கள் சொல்ல, இது வந்து நான் இன்னும் அந்த இன்னொரு ஆஃப் முடிக்கல, இந்த சாங்கை வந்து வேணும்னு சொல்லலாமா வேண்டாம்னு சொல்கிறாமா, அந்த பொண்ணு அப்சர்வ் பண்ணுறாளா அப்சர்வ் பண்ணலையா இவன் சொல்கிற வார்த்தைக்கு, லவ் பண்ணுறேன்னு சொல்லணுமா வேண்டாம்னு சொல்லணுமா, இதுக்கு முன்னாடி நாங்கள் அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே சரி பாபு அப்படி இல்லாமல் இப்படி இல்லாமல் எடுத்துடலாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு முத முத சாங் ஷூட் ரங்கிலா. ஊர்மிழாக்கு நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அவர் யார் ஹீரோ ஆமிர்கான் சார், அவருக்கு அதுதான் ஃபஸ்ட் டைம். மற்ற ஆர்டிஸ்ட் கோவிந்தா மித்தின் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாமே நான் அஸ்டண்ட்டாக இருக்கும்போதே இருந்தே பண்ணியிருக்கிறேன், நல்லா அங்கே விஷுவல்லாம் நல்லா பண்ணோம். என்னென்னா நான் இந்த சாங் கொடுத்த உடனேயே எங்கள் பாய்ஸில் இந்தி பாய்ஸ் இருக்கிறாங்க, ஹிந்தி பேசுகிற பசங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கூப்பிட்டு அவங்களுக்கு சில மீனிங்ஸ் தெரியும் சில மீனிங்ஸ் தெரியாது, அதனால் யார்கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்புறம் மறுநாள் போயிட்டு இந்த வரிக்கு என்ன அர்த்தம் என்ன தமிழில் கீழே கீழே அதுக்கு ப்ராக்கெட் போட்டு ப்ராக்கெட் சில விஷயங்கள் மட்டும், ஏன்னா பிஜேத்துக்கெலாம் எங்களுக்கு தேவையில்லை, பல்லவி ஒரு வாட்டி கேட்டால் எங்களுக்கு போதும், ஒரு வாட்டி லைன் எழுதினா ஏன்னா மூணு பல்லவியும் அதே வரி தான் வரப்போகுது, சரணத்தில் வந்து ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருக்கான்னு பார்க்குறதுக்கு பார்த்துட்டு பண்ணோம். பண்ண உடனே நம்ம ஸ்டைலு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பீச்சில் போய் பண்ணோம், பீச்சில் போய் பண்ண உடனே எல்லாமே எல்லாம் தண்ணி அடிச்சா தீடா டாடாடா டாடா அப்படி, அப்போ அவங்கதெல்லாம் வந்து ஹே அப்படி அவங்க ஸ்டைல் அந்த அந்த இயர்ஸில் அங்கே இருந்த ஸ்டைல் வந்து கிரேஸ் அண்ட் மஜா ரொம்ப இருந்தால் சரத்கான் மாஸ்டர் மட்டும் கொஞ்சம் வேறு பேட்டர்ல பண்ணிகிட்டு இருப்பாங்க, பட் அங்கே அப்போ அந்த ஹெவினஸ்லாம் கிடையாது, இது ஃபுல்லாக கட்டிங்ஸு கிட்டிங்ஸு நம்ம ஊர் ஸ்டைலில் பண்ண உடனே அவர் ஏய் கே கே ஏ மாஸ்டர் கே ஏ பவுத் அப்படி இப்படின்னு சொல்லுவோம், இல்லை இல்லை சார் கொஞ்சம் கம்மியாக தான் சார் இருக்குது. அப்போல்லாம் கல்யாண் மாஸ்டர் இருக்கிறாங்க, கல்யாண் ராஜசேகர் மாஸ்டர் ஒரு அஞ்சு எல்லாருமே என்கிட்ட தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில், எல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் நல்லா பேசுவாங்க இந்த பசங்க எல்லாருமே, அதனால் எல்லாம் கூட எல்லாம் ஏன்னா அவங்களுக்கும் ரொம்ப ஏன்னா பெரிய குரூப் அது எல்லாமே கூடவே இருப்பாங்க அந்த பசங்க நம்ம எல்லாருமே சம்பத்ராஜ் அவங்க இவங்க எல்லாமே இருந்ததுனால அவங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவாங்க பேச்சு, இல்லை இல்லை இது வந்து இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும் ஏன்னா பின்னாடி கொஞ்சம் ஹெவியாக இல்லாதனால அந்த தண்ணி எடுக்கனால அந்த மியூசிக் அந்த மாதிரின்னு சொல்லி பண்ணி அதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக எடுத்து கடகடம் கேட்குறது தான் கொஞ்சம் கேட்டார், ஆனால் உடனே ஆடிட்டார் சூப்பர் ஆக்டர் அது கேட்குறது தான், ஏன்னா அவங்க கேட்டுக்கிறாங்க இந்த கேரக்டரேஷன் அது அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த சில கேரக்டரேஷனுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணலாமா வேண்டாமான்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு அப்புறம் டைரக்டர் போய் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மாஸ்டர்ஜி அவங்க கரேகான்னு சொன்னார், அச்சாஜின்னு சொன்னேன், அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பாதி சாங்கு முக்கா சாங் வரைக்கும் தான் இங்கே பண்ணோம்,
அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வேறு பேட்டர்னுக்காக அவர் பாம்பே போயிட்டார். அதுக்கப்புறம் கூப்பிடும்போது நான் இங்கே பெங்களூரில் மாட்டிக்கிட்டேன். விஷ்ணுவர்த்தன் சார் படத்துக்கு மூணு பாட்டுக்கு அங்கே போய் இருந்தனால நான் போக முடியாதனால அப்புறம் அங்கேயே அவங்க பாம்பேலேயே வச்சு அவர் அப்போ தான் பாம்பேயில் போய் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் நான் அப்போ கனடாவில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் நான். அது ஒரு நல்ல அனுபவம். அதை வச்சு எனக்கு நான் பண்ணேன் லாரன்ஸ் டிசோசா படம், சாஜன் எல்லாம் எடுத்தார் இல்லையா அவர் படம், மணிஷா கோயில் எல்லாம் அவங்க படம் எல்லாம் பண்ணேன். லாங்குவேஜ் வந்து எனக்கு ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. கொஞ்சம் அங்கே எப்படியும் ஒரு தெலுங்கால தமிழால் யாராவது ஒரு அசனடேட்டர் இருப்பாங்க, அவங்ககிட்ட மட்டும் சில வரிகள் மட்டும் ப்ராக்கெட்டில் போட்டுட்டு அந்த வரிக்கு தகுந்தாப்புல மூவ்மெண்ட் கம்போஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். கன்னடத்தில் விஷ்ணுவர்தன் சார், அதே மாதிரி தமிழில் வந்து நடிகர் தெய்வம் சிவாஜி கணேசன், ரெண்டு பேருமே பெரிய பெரிய ஆளுங்க. இவங்க ரெண்டு பேரும் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கடவுள் நினைத்தான் அந்த மாதிரி அவர் எப்படின்னா வெண்ணிலா என்னோடு வந்து ஆடவா, அதில் வந்து வேற ஆட்டி சாடணும். சார்லி ஆட வைக்கலாம் சார், நான் ஆட வைக்கிறேன்னு சொல்லி அவர் இன்னைக்கு சார்லி சார் பார்த்தாருன்னா. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.